ஆண்டவர்களே, இன்றைய முதல் வாசகமும் மூன்றாம் வாசகமும் நமக்கு சொல்வது என்னவென்றால், வேண்டுதல் சுபங்கள். முதல் வாசகத்திலே ஆபிரகாம் கடவுளிடம் கொண்டாடுகின்றார், சோதோம் நகரை அழிக்கப் போகின்றார் என்று கேள்விப்பட்ட ஆபிரகாம், ஆண்டவரே தீயவர்கள் நல்லவர்களையும் ஒன்றா அழிக்கப் போகின்றீரோ, அதில் 50 பேர் நல்லவர்கள் இருந்தால் நீர் இந்த நகரை அழிப்பீரா என்று சொன்ன பொழுது, இந்த நல்லவர் பொருட்டு அழிக்க மாட்டேன். மீண்டும் ஆபிரகாம் கெஞ்சிருந்தார், 40 பேர் இருந்தால், 30 பேர் இருந்தால், 20 பேர் இருந்தால், 10 பேர் இருந்தால், 5 பேர் இருந்தால், கோயிக்காரிய மாண்டவரை 2 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன், 1 ஆள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன், ஆனால் 1 ஆள் நீதிமான் கூட இல்லை, நாங்கள் அறிகின்றோம் அழித்தார். ஆபிரகாம் கெஞ்சி ஒன்றாவது காப்பாற்றுவதற்கு ஆனால் ஒருதரம் இருக்கவில்லை. நற்செய்தியை நாங்கள் காண்கின்றோம், ஆண்டவன் இயேசு செவிப்பது எப்படி என்று காட்டுகின்றார். முதல் பகுதி பிறகனை ஓழ்வதாக இருக்கின்றது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெறுக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் நிறைவு வருவது போல் உலோகத்திலும் நிறைவு வருவதாக. இந்த 3 இறைவனை புகழ்ந்து அவருடைய அரசு இங்கே வர வேண்டும் என்று சொல்லி மன்றாடும். பிறகு அவர் காட்டி தந்திருக்கின்றார், எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடும்படியாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தந்திரும், எங்களுடைய பாவங்களை மன்னியும் நாங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பது போல், எங்களை பாவத்தில் சோதனையை உள்ளவிடாதேயும் என்று சொல்லி 3 வேண்டுதல்களை நமக்கு தந்திருக்கின்றார். பிறகு இந்த உண்மையில் காண்கின்றோம், ஒரு நண்பன் வந்து தன்னை தனக்கு உணவு தரும்படியாக கேட்ட பொழுது உடுக்கிலே இருந்து அவர் சொல்கின்றார், கதவெல்லாம் முடியாச்சு, நான் படுத்து போனேன், பிள்ளைகளோடு படுத்திருக்கிறேன், எழுந்து வந்து தர முடியாது. திரும்பவும் திரும்பவும் அவன் கட்டின பொழுது நண்பன் அல்ல ஆக்கினை தாங்காமல் வந்து திறந்து கொடுக்கிறார். அதன் பிறகு சொல்கின்றார், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டிடுவீர்கள், கட்டுங்கள் திறக்கப்படும். நாங்கள் அநேகமாக எங்களுடைய சிவங்கள் எல்லாம் வேண்டுதல் சிவம், எங்களுடைய தேவைகளை பற்றித்தான் நாங்கள் இறைவனிடம் அடிக்கடி வேண்டுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற சிவத்தை அவர் சீடர்களுக்கு சொல்லி காட்டி எவ்விதமாக எங்களுடைய சிவம் அமைய வேண்டும், இறைவனை நாங்கள் போட வேண்டும், அவருடைய அரசு பெற வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விரும்பிவிட்டு பிறகு உங்களுடைய நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். வேண்டுதல் சுபமும் ஒரு சுபம் என்பதை நமக்கு சொல்வார், அதுவும் ஒரு சுபம், அதை நாங்கள் மறக்கப்படாது இறைவனிலே நம்பிக்கை வைத்து அவருடைய அரசு அவருடைய திட்டம் நிறைவு வேண்டும். இருந்தும் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு சன்னியாசி ஒரு மனநிலையில் இருக்கின்ற கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி வேறையும் செல்லுகின்றார். செல்லுகிற பொழுது அவருக்கு பசி ஆகம் ஏற்பட்டது. அந்த மனைவியில் செல்கின்ற இடத்திலே ஒரு வீட்டிலே போய் கதவனை கட்டின பொழுது இங்கே ஒரு இளம் தம்பதிகள் வந்தார். வந்து இவரை வரவேற்று குடிக்கண்டு போய் இருத்தி பாலும் உணவும் கொடுத்து வடிவாக உபசரித்து இரவு அங்கே விட்டு போகும்படியாக கேட்டு வடிவாக கவனித்தார். கவனித்து விட்டுபடியே அவர் எழுப்பி திரும்பவும் தனது பயணத்தை யாத்திரையை தொடங்கின பொழுது இந்த இருவரும் அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் போறீங்கள், இந்த தெய்வத்திலும் மன்றாடுங்கள், எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் தர வேண்டும். அப்ப இந்த சன்னியாசியும், ஐயோ நல்லவர்கள் என்னை உபசரித்திருக்கிறார்கள்,
வளவு செய்தார்கள் என்று சொல்லி, ஆம் நிச்சயமாக நான் கொண்டாடுவேன் என்று சொல்லி அவரும் தனது யாத்திரையை கொண்டு போய் நடந்து வந்து போன பிறகு தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டாடி கேட்ட, ஆண்டவனே, நான் இன்னுடன் வருவதற்கு பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தேன். வழியில் ஒரு குடும்பம் என்னை நன்றாக உபசரித்து அனுப்பி வைத்தார். அவரிடத்தில் இருக்கும் ஒரே ஒரு குறை, பிள்ளை இல்லை. ஆகவே ஆண்டவனே, அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்தார்கள் என்று சொல்லி கொண்டார். அப்பொழுது ஒரு குரல் சொல்லிச்சு, இவர்களுடைய காலத்திலே இவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லியாச்சு. அப்ப இந்த சன்னியாசிக்கு தெரியாத கவலை, இவருடைய காலத்தில் இவர்களுக்கு பிள்ளையே கிடையாது சொல்லியாச்சு. மனுஷன் வலு கவலையோடு திரும்பி அதே மாதையால் வந்தால் அவர்கள் தன்னிடம் கேட்டால் மிகவும் சங்கடமாக இருக்குமே என்று சொல்லி அவர் வேறு பக்கத்தால் வாங்கி விட்டு போயிட்டார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் இந்த மனமேல் யாத்திரை ஒன்று செய்து வந்து வருகின்ற பொழுது வழியிலே ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்தார். அவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு திரும்பி பார்த்தால் அந்த ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த பிள்ளையை தூக்கின பொழுது இவர் கேட்டார், இது யாருடைய பிள்ளை? அது என்கிற பிள்ளைதான். எப்ப உங்களுக்கு கிடைத்தது? அவர் நினைத்துக் கொண்டார். அவர் சொன்னார், யாரும் ஒரு சன்னியாசி போன்றவர் பார்க்கவும் பல சில ஆண்டுகளுக்கு முன் அவரிடம் நாங்கள் வேண்டினோம். அவர் போய் மன்றாடி எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைத்திருக்கின்றது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சன்னியாசி எனக்குள்ளே யோசித்தார். நான் கேட்டபொழுது கிடைத்த பதில், இவருடைய காலத்தில் இவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்ன கடவுள் துறவி மாறி இதை செய்திருக்கின்றாரே என்று தான் யார் என்று சொல்லாமல் தொடர்ந்து என் மேலே போய் கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் சொன்னேன், வேண்டு தரிசனம் தேவைகளுக்காக நாங்கள் கொண்டாடும் பொழுது கிடைக்காமல் போகலாம், மனம் சோர்ந்து போகப்படாது. தொடர்ந்து அந்த நண்பன் கதவுகளை தட்டி நண்பனுக்காக இல்லாமல் வந்து தொடர்ந்து அவனுடைய தேவையை பூர்த்தி செய்தார். இறைவனும் நாங்கள் தொடர்ந்து நமது தேவைகளுக்காக கொண்டாடும் பொழுது உடனடியாக தராமல் இருக்கலாம், ஆனால் தந்தையை தீர்வார். அவருடைய நேர காலத்திலே அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் எல்லோரும் செபிக்க வேண்டும். எங்களுடைய தேவைகளுக்காக ஒன்றாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த ஆண்டுகளை நாங்கள் இரக்க செயல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை வேண்டி இருக்கின்றார். இறைவனின் இரக்கமாக இயேசு உலகத்திலே தோன்றினார். நாங்களும் இலக்கச் செயல்களிலே ஈடுபட வேண்டும். நாங்கள் நினைக்கப்படாது இலக்கச் செயல் சொன்னால் கேட்கிறவர்களுக்கு பிச்சை எடுக்கிறவர்களுக்கு கொடுப்பதுதான் இலக்கம் என்று. அதிலும் பார்க்க உண்மையான இலக்கம் என்னவென் சொன்னால், பிறர்களை அவர்கள் அமையும் நாங்களாக போய் உதவி செய்தல், அவர்கள் கேட்குதல், அவர்களே தங்களுக்கு ஒரு உதவி பெறப்போன்றது என்பதை அவர்கள் உணர்ந்துதல் போய் செய்தல், இதுதான் இரக்கம் உண்மையான. ஆண்டவன் இயேசு வந்தது நாங்கள் கேட்டார், கடவுள் எங்கள் மீது இரக்கம் கொண்டு தன்னோடு உங்களை ஒப்புரவாக்க வேண்டும் என்று சொல்லி தன் மகனை அனுப்பினார். அவர் இரக்கத்தின் வடிவமாக இருக்கிறார். அதே விதமாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இரக்க செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், பிறர் தேவை அவர்கள் உணர்வுதல் நாங்களாக போய் செய்வோம். மரியன்னையின் வாழ்க்கையிலே எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருத்தெடுத்திருக்கின்றாள். பிரசவம் மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை உணர்ந்த மரியாள் தனது கஷ்டங்களை ஒன்றும் கவனியாது நடந்து போய் எலிசபெத்திற்கு பணிவிடை செய்வார். அது இலக்கு எலிசபெத் கூப்பிடவில்லை, தானாக உணர்ந்து அவளது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி போய் உதவி செய்தார்.
கானாவூர் திருமண விழாவிலே ஒரு குறை ஏற்பட போகின்றது, கசவம் தீர்ந்து விட போகின்றது, விருந்து அழைத்தவனுக்கு பெரிய விழுக்காக இருக்க போகின்றது சொல்லி யாரும் அறியவில்லை. அவளே போய் அறிந்து மகனிடம் போய் அறிந்து பேசியிருப்பாள். அதற்கும் எனக்கும் என்ன நேரம் வரவில்லை என்று சொல்லி இயேசு சொல்லிவிட்டு தோல்வியை செய்யப்பார். அங்கேயும் மரியன்னையின் இரக்கத்தை நாங்கள் காண்கின்றோம். துறவை அவர்களுடன் முதல் நாங்களாக போய் செய்தோம். இதுதான் இரக்கத்தினாலே நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். நாங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக இறைவனிடம் அடிக்கடி மன்றாட வேண்டும். மனம் சோர்ந்து போகாமல் நாங்கள் மன்றாட வேண்டும். இறைவன் தான் நினைக்கிற நேரத்தில் அதனை செய்வார். அவரும் தற்செயலாக எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அதை செய்து தருவார். இரண்டாவது இரக்கத்தினாலே நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் இரக்க செயல். அதுதான் திருச்சபை நம்மிடம் கேட்டு நிற்பது, கேட்டு கொடுப்பது செல்ல. ஆனால் அவருடைய தேவைகளை அமைந்து நாங்களாக போய் செய்தல் அதுதான் உண்மையான இரக்கம். இந்த கொடையை கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பணிகளை வேண்டிக்கொள்வோம். நமது விசுவாசத்தை